வணக்கம். இன்றைக்கி நடந்த சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சம் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, அந்த சப்ஸ்கிரைப் அதிகமாகிறத பார்க்கும்போது கொஞ்சம் உற்சாகமாகுது, சந்தோஷமாகுது, அதிகமாக வீடியோ போடணும்னு தோணுது. அதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன். பாருங்கள், நீங்களும் கொஞ்சம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் அப்படி சந்தோஷப்படுத்துங்க. நன்றி. இப்போது மேட்டருக்குள்ளே போயிடலாம். முதல் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா இவங்களுக்கெல்லாம் போட்டி. என்ன பேசுகிறது, எப்படியாவது பேசி எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப குளிர்விக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருக்குது. சரி, அதனால் இன்றைக்கி செல்லூர் ராஜு பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, அமித்ஷா சென்னைக்கு வந்தார் இல்லையா, அப்போ வந்து வேலூர் கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அந்த பிரதமர் யாருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே தூண்டியில் போட்டு வலையை போட்டு தேடிக்கிட்டு இருந்தா, செல்லூர்ராஜ் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். அப்படிலாம் தேடாதீங்க, அவர் யாருன்னு வந்து அமித்ஷா மனசில் ஒன்று விஷயத்தை வச்சு தான் பேசியிருக்கிறார். அவர் யார் தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை பிரதமராக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா விருப்பப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசி பேசி விட்டார். என்னடா இது, இப்படி ஆச்சரியமாயிடுச்சு. இதை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விஷயம் தெரியுமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு கதை, அதுவும் ட்விட்டர்லேயே போட்டிருக்கிறாங்க, இதுக்கு ஒரு கதை ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். இதெல்லாம் கதையா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கிற கதையெல்லாம், இந்த கதையெல்லாம் பழைய காலத்து கதையெல்லாம் இப்போ வந்து நோண்டி நொங்கெடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை. அந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. அந்த ராஜாவுக்கு தனக்கு பிறகு யாருக்குமே அந்த ராஜா அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது, ராஜா ஆகணுங்கிற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். அப்படி முடிவு பண்ணிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு, தனக்கு பின்னாடி யாராவது ராஜா வராங்களா அப்படிங்கிறத, ஆகணும்னு ஆசை உள்ளவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில மூலமாக அப்படியே ஒரு தூது விடுறாரு. விட்டுட்டு வந்து அடுத்த ராஜா யார் அப்படிங்கிறத வந்து தேடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த செல்லூர் ராஜு, ஜெயக்குமார், சிவி சண்முகம் இப்படிப்பட்ட ஆள்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரப்பா, தெரியாதா, எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தான் வந்து அடுத்த தகுதி, பிரதமராகக்கூடிய தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக கூவ, அடுத்த ராஜா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி பேச, இது வந்து ராஜா காதுக்கு போயிடுச்சு. ஆஹா, இருக்காயா, நமக்கு ஒருத்தன் ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான், அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர வச்சுட்டார் ராஜா. இந்த பழனிசாமி என்ன செய்கிறாரு, ராஜாட்ட போனோன்னே, ஐயா உங்களுக்கு பின்னாடி தான் நான் வந்து பிரதமராகணும்னு ஆசைப்பட்றேன், இப்போ ஆசைப்படல, அதனால் வந்து என்னையை வந்து உங்களுக்கு பின்னாடி பிரதமராக்கி விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்ல, உடனே ராஜாவுக்கு பயங்கரமான டென்ஷன். உடனே என்ன செஞ்சிட்டாரு, பழனிசாமிங்கிறவருடைய சட்டையெல்லாம் கழட்டி, வேஷ்டியெல்லாம் கழட்டிட்டு, அவரை குப்புற படுக்க போட்டு உலக்கையிலே கும்பு கும்புன்னு குத்திருக்கிறாங்க. குத்திட்டு அப்புறமா கடைசியாக மல்லாக போட்டு ஒரு குத்து குத்திட்டு திரும்பவும் வேட்டி சட்டையெல்லாம் கட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சோன்னே எப்பயுமே வழக்கம் போல் வாசப்படியில் நிற்பாங்க இல்லையா, இந்த செல்லூர் ராஜு, சிவி சண்முகம், ஜெயக்குமார் இவங்கெல்லாம் அவரை பார்த்தோன்னே அப்படியே ஐயா அப்படியே செவுத்த பிடிச்சி அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடந்து வரும்போது, வருங்கால பிரதமர் அண்ணே பழனிசாமியனே, வாழ்க வாழ்க அப்படின்னு ஒரே பயங்கரமாக கத்த, இன்னும்மாடா இந்த உலகம் நம்மளை நம்புது, ஏடா டேய் உள்ளே விட்டு கும்புறு கும்புறுன்னு கும்புறானுங்க, வெளியே ஒரு சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கலையாடா, நான் அவ்வளவு கற்றுக்கத்துனேனே ஒரு சவுண்டு கூட எனக்கு உங்களுக்கு கேட்கலையா, ஏண்டா இப்படி பேசுகிறீங்க, இன்னும்மாடா என்னை நம்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்குது. அமித்ஷா வந்து ஒரு தமிழர் வந்து பிரதமராக வர்றதுக்கு, பிரதமராக வந்தால் நல்லது அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை எப்படியெல்லாம் கோர்த்து எங்கிட்டெல்லாம் கொண்டு போய் ஒரு கதையே பில்டப் பண்ணி செல்லூர்ராஜ் பேசியிருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை போட்டு கிளி கிளின்னு இப்போ சமூக வலைத்தளங்களை போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து ரெண்டாவது விஷயத்துக்கு போயிடுவோம். செந்தில் பாலாஜி மனைவி மேகலா வந்து ஒரு ஆட்கொணவு மனு போட்டிருந்தாங்க, என் கணவரை வந்து சட்டவிரோதமாக கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, இந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. முதல் போய் உயர்நீதிமன்றத்தில் இதை போய் பாருங்கள், அதுக்கப்புறமா வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அந்த தீர்ப்புக்கு அப்புறம் இந்த சைடு வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் நீதிபதிகள் என்ன நினச்சிருக்காங்க, இந்த ஆட்கொணவு மனு வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான், ஏன்னா நீங்கள் வந்து கைது செய்திருக்கிறீங்க, நீதிமன்ற காவலில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை வச்சுருக்கிறீங்க, அது வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும், கண்டிப்பாக வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனு தான் அப்படின்னு சொல்லி நீதிபதிகளும் சொல்லிட்டாங்க.
சரி, இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அதை தாண்டி ஏற்கனவே திமுகவோட வழக்கறிஞரெல்லாம் பயங்கரமான ஆள், இந்த வில்சன், என்ஆர் இளங்கோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாதங்கள்லாம் முன் வைப்பாங்க. முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் நீதிபதியே கேட்டு குழம்பிடுவார். அந்த அளவுக்கு பாயிண்ட் எடுத்து வைக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அமலாக்கத்துறை விசாரிக்கணுமா விசாரிக்கக்கூடாதா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து இப்போ 27ஆம் தேதி இதோட விசாரணை திரும்பவும் வருது. இந்த அளவு வரும்போது மேகலா என்ன சொல்லியிருக்காங்க, செஞ்சில் பாலாஜியோட மனைவி மேகலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் கணவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதுக்காக அமலாக்கத்துறை ஒரு பிரமாண பத்திரத்தை வந்து எங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கைது செய்கிறதுக்கு மிக முக்கியமான ஆவணங்கள்லாம் எங்கள் கையில் கிடச்சிருக்குது. அதே சமயத்தில் வந்து அவர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2014-15 வந்து அமைச்சராக இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி இவர் வந்து பண மோசடி பண்ணியிருக்கிறார். அந்த சமயத்தில் இவருக்கு ஏகப்பட்ட பணங்கள் வந்து வந்திருக்குது. அதுக்கான காரணத்தை சரியாக தெரிவிக்கல. ரெண்டாவது, அந்த பணம் எப்படி வந்தது, எப்படி சம்பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சரியாக சொல்லலை. அதனால் வந்து அவர் கைது செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட வந்து அவர்கிட்ட ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்கிறோம். விசாரணை பண்ணிவிட்டு கைது செய்கிறதுக்கான காரணத்தையும் நாங்கள் வந்து விலக்கி சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி வாசித்து காட்டிடுறோம், அவருக்கு வந்து படிக்கிற ஒரு மனநிலை இல்லை இல்லை அப்படிங்கும்போது அவருக்கு வந்து நாங்கள் எல்லாமே வாசித்து காட்டிட்டு அவர்கிட்ட கையெழுத்து கேட்கும்போது கையெழுத்து போட முடியாது அப்படிங்கிறாரு. வேறு என்ன செய்யுது, ரெண்டு சாட்சிகள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கியாச்சு, அவங்களுக்கு நேராக வந்து எல்லா விஷயங்களும் படித்து காட்டியாச்சு. உடனே அவர் என்ன செய்கிறாரு, அவ்வளோ பெரிய வீட்டில் அவர் தனியாக தான் இருக்கிறாரு. சரி, இந்த மாதிரி சமயத்தில் வந்து எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க ஃபுல்லாக கரூரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மனைவிக்கும் அவருடைய சகோதரர் அசோக்குக்குமே வந்து நைட்டு 1:15 வந்து ஃபோன் போடுறாங்க. அமலாக்கத்துறை ஃபோன் போடுறாங்க. ஏன் அவங்களாம் அந்த சமயத்தில் வந்து எப்படி முழிச்சா இருப்பாங்க, அப்படியே முழிச்சிருந்தாலும் தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் இவங்கெல்லாம் எடுப்பாங்களா? ஏன்னா அமலாக்கத்துறை அங்கே ரைடு நடத்திக்கிட்டு இருக்குது, என்ன நடந்து என்ன பேசி முடிச்சிருக்காங்கங்கிற விஷயமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தெரியாத நம்பரில் இருந்தோ இல்லை அமலாக்கத்துறை நம்பர்னு தெரிஞ்சால் கூட அவங்க எடுப்பாங்களா, எடுத்து பேசுவாங்களா, என்ன காரணத்துக்காக நைட்டு 1:30 அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து எடுக்கவே இல்லை, யாருமே எடுக்கிற. அப்புறமா இவரை கைது வேறு பண்ணணும், கைது பண்ணுறதுக்கு இவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் கைது பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அமலாக்கத்துறைக்கும் தெரியும். ஏற்கனவே வருமான வரித்துறைகள்லாம் வந்து நாங்கள் சோதனை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பெரிய கும்பலை காட்டிட்டாங்க. பகலில் கைது பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி கைது பண்ணுற மாதிரி முடிவெடுத்தால் இவங்க என்ன செய்யணும், துணை இராணுவப்படையை அதிகப்படுத்திட்டு கொஞ்சம் அப்படியே கும்பலை சேர விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்து கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாலும் போயிருக்கலாம். அது வேணாம், நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வர வேணாம் அப்படின்னா நைட்டோட நைட்டாக அவரை தூக்கிட்டு போகிறது நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு வந்துட்டு என்ன செய்கிறாங்க, 1:45 வந்து நைட்டு 1:45 அப்போது வந்து என்ன செய்கிறாங்க, அசோக்குக்கும் அவருடைய செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குக்கு ஒரு ஃபோனை போடுறாங்க. அப்புறமா அவங்க அண்ணி நிர்மலாவுக்கு வந்து ஃபோனும் போடுறாங்க. இப்படி தொடர்ந்து ஃபோன் போடுறாங்க, அவங்க எடுக்கவே இல்லை. என்ன பண்ணுறது, இவங்க ஃபோனும் எடுக்க மாட்டேறாங்க. ஃபோன் எடுத்தால் நம்ம கைது பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லலாம், ஃபோனு எடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அசோக்குக்கும் அப்புறமா அவங்க அண்ணி நிர்மலாவுக்கும் வந்து எஸ்எம்எஸ் போடுறாங்க. எஸ்எம்எஸ் போட்டுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, கைது பண்ண போகிறாங்க. கைது பண்ண போகும்போது தான் இவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உளுந்துடுறார். வீட்டில் சோபாலே உளுந்துடுறாரு, எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளுந்துறாரு. ஏன்னா யாருமே ஃபோன் எடுக்கலை, யாருமே ஃபோன் எடுக்கலை. திடீர்னு இவங்க வந்து நைட்டில் வந்து 2 மணிக்கு ரொம்ப உடம்பே அசதியாக இருக்கிற தூக்கம் வர சமயத்தில் வந்து கைது அப்படின்னா என்ன ஆகும் மனுஷனுக்கு, அப்படியே ப்ரெஷர்லாம் அதிகமாகிருச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு டக்குன்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. உடனே காரில் தூக்கி கொண்டு போய் ஓமாந்தூர் மருத்துவமனையில் போடும்போது தான் இந்த ஆட்கொணர் மனுவெல்லாம் வந்து செந்தில் பாலாஜியோட மனைவி மேகலை வந்து போடுறாங்க. இவங்க கேட்குறது என்னென்னா, ஏன் கைது செஞ்சீங்க, கைது செஞ்ச விஷயத்தை ஏன் எனக்கு சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த இதுக்கு வந்து இன்றைக்கி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள் நாங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு அவங்க வந்து எந்த மெசேஜுக்கும் ரெஸ்பான்ஸ்ஃபுல் கொடுக்கவும் இல்லை. ரெண்டாவது, அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியல. ஃபோன் பண்ணோம், ஃபோன் பண்ணதுக்கு அவங்க ஃபோனையும் எடுக்கலை. ஒரு இப்போ செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணுறாங்க, செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து அமலாக்கத்துறை ரைடு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற சமயத்தில் அவங்க செல்ஃபோனை வந்து சைலண்ட்டில் போடுறதுக்கு வேலை இல்லை. அவங்க நிம்மதியாக அன்றைக்கி தூங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் வந்து ஃபோனை அட்டன் பண்ணலை அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் வந்து அமலாக்கத்துறை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து நான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கோம், அந்த மெசேஜ் அவங்க பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வீட்டு வாசலில் நிறைய பேர் வந்து கட்சிக்காரங்க எல்லாமே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த தகவல்
போயிருக்கோம். போன பிறகு அவங்க அமைதியாக இருந்திருக்கிறாங்களே என்ன காரணம் அப்படிங்கிறது தான் அமலாக்கத்துறையோட ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதில் என்ன பண்ணுறது? இப்போ எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ்ஸும் அனுப்பியாச்சு, கைது பண்ணி ஆகணும், இவர் மெமோவில் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க போயிட்டாங்க. சரி, இவர் நெஞ்சு வலின்னு வேறு இது பண்ணுறாரு, கொண்டு போய் நம்ம நீதிமன்ற காவலில் வச்சுருவோம், முதல் வந்து ஓமாந்தூர் மருத்துவமனையில் சேர்த்துருவோம்னு கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்த பிறகு தான் இந்த ஆட்கொணவு மனுவு எல்லாமே வருது. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி மனைவி மேகலாவுக்கு வந்து, அதே போல் ஆடிட்டர் சதீஷ்குமாருங்க இருக்கார் செந்தில் பாலாஜிக்கு ஆடிட்டர், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா காலையில் 8:30 தான் எஸ்எம்எஸ் போடுறாங்க, இது மாதிரி வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் போடுறாங்க. அப்போ என்ன இருக்கும், அவங்களுக்கு பக்கு பக்குன்னு இருந்திருக்காதா, என்ன பண்ணியிருக்கிறாங்க, எங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ வந்து இவங்க செந்தில் பாலாஜியோட மனைவி மேகலா போட்ட ஆட்கொணவு மனு வந்து சரி அப்படிங்கிற மாதிரி வந்து என்ஆர் இளங்கோ இவங்கெல்லாம் பேசின இந்த விஷயம் வந்து அமலாக்கத்துறையை பதற வச்சுருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ 27ஆம் தேதி இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை வரும்போது நம்ம இப்போ முன்னாடியே பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிவிட்டு சில பாயிண்ட்டுகள் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை செஞ்சுருக்கிறாங்க. சரி, இப்போ மூணாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போவோம். கோயில்களில் வந்து அதிக அளவில் சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற பேரில் அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள் எல்லாருமே பயங்கரமான அட்டூழியம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஏகப்பட்ட காசை கொள்ளையடிக்கிறாங்க, கோயிலுக்கு வருமானம் வரதே இல்லை, எல்லாம் சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு போகிறாங்களும் இவங்களே என்ன செய்கிறாங்க, ஒரு 1000 ரூபா கொடு, நான் ஒரு 5 பேரை உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், தனியாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க், அவங்களுக்குள்ளே ஒரு 5-6 பேரை லிங்க்கை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு அந்த கேட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி அவங்கள கொண்டு போய் அப்படியே சாமி தரிசனம் பண்ண வச்சு உடனே அனுப்பிச்சுட்றாங்க. இது வந்து கோயிலுக்கும் அறநிலையத்துறைக்கும் வருமானம் வரல, அறநிலையத்துறை அதிகாரிகளும் இதில் உடன்பாடாக இருக்காங்க. அப்படி உடன்படாதவங்க வந்து இது மாதிரி ஊழியர்கள் அட்டூழியம் பண்ணுறாங்களேன்னு அவங்கள எழுத்து கேள்வி கேட்டால் அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான அடிதடியெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அமைச்சர் செந்தில் அமைச்சர் சேகர்பாபு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இனிமேல் சிறப்பு தரிசனத்தை குறைச்சிடலாம்ப்பா, படிப்படியாக குறைச்சிடலாம், சிறப்பு தரிசனமே வேணாம், கோயிலுக்குள்ளே வந்து எல்லாருமே சம்மந்தான், நீ பணக்காரன் இவங்க ஏழை அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை, சிறப்பு தரிசனமே வேணாம். இப்போ எப்படி டாஸ்மார்க்கு சொன்ன மாதிரியே ஒரு 500 டாஸ்மார்க் கடையை மூடிட்டாங்களா, அதே போல் வந்து இனிமேல் கோயில்களில் வந்து சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நம்ம தூக்கிடுவோம், சிறப்பு தரிசனமே கிடையாது கோயில்களுக்கு, இனிமேல் நேராக நம்ம போகிறோமா சாமியை கும்பிட்றோமா எவ்வளோ நேரம் லைனில் நின்றாலும் நின்றுக்குவோம், நின்று லைனில் நின்று சாமி தரிசனம் வேணும்னா கும்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு திட்டத்தை படிப்படியாக கோயில்களுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ அறநிலையத்துறை அமைச்சராக இவர் வந்த பிறகு, அமைச்சர் சேகர்பாபு வந்த பிறகு ஏகப்பட்ட கோயில் நிலங்களை வந்து எடுத்துருக்கிறார், நிறைய எடுத்துருக்கிறாரு, அதனால் வந்து இப்போ இந்த திட்டத்தையும் வந்து செயல்படுத்துவார் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர்பாபு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. பார்க்கலாம். இதை தாண்டி வந்து இப்போ கடைசியாக சவுக்கு சங்கர் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு, என்னன்னு கேட்டிங்கன்னா, 3.25 ஏக்கரில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கார், அந்த மாளிகையை வந்து இப்போ வந்து அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ கைப்பற்றிடும், அட்டாச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால வந்து அந்த இதை அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டை 3.25 ஏக்கரில் இருக்கிற அந்த வீட்டை எப்படியாவது விற்றுடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டார். அது யார்கிட்ட விற்கணும் எப்படி விற்கணுங்கிறது தான் இப்போ பயத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் இப்போ ரீசெண்டாக அவர் பதிவில் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கிறாரு. உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதில் வந்து அமலாக்கத்துறை ஈடி வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விற்கவும் முடியாது, கட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை போய் ஒரு பாலடைஞ்ச ஒரு பங்களாவாக சந்திரமுகி பங்களாவாக மாறுறதுக்கு விற்றுடலாம் யார்ட்டையாவது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மண்டாரு அசோக்கு மண்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அசோக் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, யார் கஸ்டடியில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அமலாக்கத்துறை அவருக்கும் 2 முறை சம்மன் அனுப்பியிருக்காங்க, 3வது முறை சம்மன் அனுப்ப மாட்டாங்க, வாரண்ட் அனுப்பி பிடிச்சிருவாங்க, கைது பண்ணிடுவாங்க, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போலங்க இங்கே தாங்க இருக்கிறாரு, ஒருத்தரோட மிக முக்கியமான ஒரு நபரோட கஸ்டடியில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்கன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குக்கு டெல்லியில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பழக்க வழக்கம்லாம் இருக்குது, அவங்க மூலமாக இந்த விஷயத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துருக்கிறாரு, அதனால் இதை பற்றிலாம் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, போய் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக வந்து கரூர் திமுகலாம் சொல்லிகிட்ருக்காங்க. சரி, என்ன நடந்தால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே வந்துட்டோம். இதுதான் இன்றைக்கி நடந்த மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.